முடியாது. காலைல அவிச்சு இட்லி இருக்குதுன்னு. எனக்கு இட்லி வேண்டாம், தோசை தான் வேணும். சுட்டு தாக்கா. தம்பி ஜாகரே, இட்லி அவிச்சு வச்சது இருக்குன்னு சொல்லியல. எதுக்கு தோசை சுட நீ போ? நான் கால் வலிக்க வலிக்க நின்னு தோசை சுட நீ ஆசைப்படுறியா? இட்லி பூரா வேஸ்டா போயிரும், பித்துனு போ. எனக்கு இட்லி வேண்டாம், தோசை தான் வேணும். மாவருக்கு நீயே வேணா போய் தோசை ஊத்திக்க. சரிக்கா, நானே சுட்டுக்கிறேன். ஓனார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா? எதுக்கு கேக்கா? உள்ள வரும்போது எஸ்கூஸ் மீன் கேட்டுட்டு வர முடியும். அப்படின்னா என்ன ஓனார்? உள்ள வரலாமான்னு கேட்கணும். ஓஹோ, பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியும் பேசுறீங்களோ? அதுக்குள்ளே சுட்டுட்டு அந்த பையனை தோசையே. எதுக்கு வாசல போய் டிடி பார்த்துட்டு வரான்? ஓனார் சொல்லுங்க, அவ்வளோ பெரிய படிப்பா படிச்சிருக்கேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது ஒருத்தர் என்ன இப்படி தான் கேட்டாவே. இப்படி கேட்காம நாய் மாதிரி உள்ள நுழையிறியே, உனக்கு டிசிப்ளின் இருக்கா அப்படின்னு கேட்காவே. அதுதான் நான் உனக்கே கேட்கேன். வெளியே போனாலும் உனக்கு இந்த பழக்கங்கள் தான் வரும். இவன் என்ன வெளியே போய் பார்த்துட்டு பார்த்துட்டு ஓயாம வரான்? இந்த பையனை தோசையை என்ன சுட்டு முடிக்கல போல்கே. சரி, இப்போ என்ன ஓனார் உங்களுக்கு பிரச்சனை? உனக்கு டிசிப்ளினே இல்லை அக்கே, சொல்லித்தரேன். என்ன எங்கே போனாலும் சரி, உள்ளே போகும்போது வரட்டுமான்னு கேட்டு தான் நுழையணும். ஆனால் பேரியப்பா, ஒரு தோசைக்கு இருக்க இப்படி வந்து வந்து எட்டி பார்க்கணையா? என்னென்ன ஒழிஞ்சு போகிறேன். ஓனர், நீங்கள் மட்டும் எங்கள் வீட்டுக்கு வரும்போது எனக்கே கேட்டு வந்திருக்கீங்களா? நான் ஓனர், அது என் வீடு, நான் எப்படி வேணாலும் வருவேன். ஓ, ஓனராக இருந்தால் மட்டும் திறந்த வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்சுவேன் நுழையலாமா? நீங்களே என்ன கதவை தட்டி கேட்டு தான் வரணும்ப்போ. அதான் நான் சொல்லிட்டேனே, என் வீடு, நான் வருவேன் போவேன். இனி நீ என் வீட்டுக்கு வரும்போது எஸ் குசுமின்னு கேட்டு தான் வரணும். ஐயோ, எதுக்கு இப்படி ஒரு தோசைக்கு அந்த பக்கம் வந்து ஓடியா? பையன தோசை உலகத்தில் யாரும் சுட்டது இல்லையாக்கும். இவனை மாதிரி அற்பாங்க அறிக்கை வாசல் கலஞ்சிட்டு இருக்கவே, ஒரு தோசை ஊத்திட்டு வேவர வரைக்கும் நிக்க முடியல உங்களுக்கு. உனக்கு சரி ஓனா இருக்கு பாருங்க. சரி, அப்ப நான் வெளியே போய் நின்றுட்டு எஸ் குசுமின்னு கேட்டுட்டு வரட்டுமா? இப்பதான் வந்து தொலைச்சிட்டா வேற என்ன, எதுக்கு வந்தானு சொல்லி தொலைஞ்சிட்டு போ. ஒரு ஓனரா உனக்கு நான் சொல்லித்தரேன், அதுக்கு தான் கேட்டுக்க. எப்பவுமே டிசிப்ளின் இருக்கணும், அது ரொம்ப நல்லது. ஐயோ கடவுளே, இது என்ன பயண நடையெல்லாம் இருக்கு. ஓனரு, உங்க மாடியில போட்டிருந்த துணியெல்லாம் அந்த சிமெண்ட் கலவையில உழுதுன்னு சொன்னாவ. கிளிப்பு மாட்டாம போட்டு வந்தியோ, அவ்வளவு பறந்து பறந்து உழுதான். அது எப்படி சிமெண்ட்ல வந்து உழா? வெளியே தான் கடந்து பறக்கிட்டு வரே. மறுபடியும் இந்த பயண துணி துவைக்கணுமா? ஆமா, நீங்க கிளிப்பு மாட்டி போட்டுருக்கணும். பயண கிளிப்பு எத்தனை மாட்டியே, ஒரு நாள் கிடக்கும் இல்லையே. வார வார நானும் ஒரு வாரம் கிளிப்பு பாக்கெட் வாங்கிட்டு தான் வரேன். பயண கிளிப்பு மாட்டி போட்டு வர வர யாராவது புடிங்கி எடுத்துட்டு போயிருக்கே, அதனால எனக்கு கிளிப்பு வாங்கி மனசே இல்லாம போச்சு. என்ன சொல்றது, பேதி எடுப்பா இப்படி வாசலுக்கு அடுப்பாங்க இருக்க, எதுக்கு இப்படி அலையான்னு தெரியலையே. குட்டிப்பட்ட நாய் மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கான். என்னவா இருக்கா இவனுக்கு பிரச்சனை? ஏனி வார்த்தை இதை கேட்க முடப்படாது. உங்ககிட்ட நான் என்ன சொல்லிருந்தேன்? ஓனர், நீங்க வர வர சரியில்லை. ஏன்ட்ட ஒண்ணு பேசுறியா, வேற ஒண்ணு குனிஞ்சு பேசுறியா? இதுக்குதான் நான் அப்பப்ப சொல்லிட்டு இருக்கேன், வயசான காலத்துல ஒரு கரையில இருங்க, எதை பத்தி ரொம்ப யோசிக்காதுங்க. நீ இப்ப பாருங்க, எல்லாம் மறந்து போச்சு. என்கிட்ட பேசியிருந்ததே மறந்து போச்சு உங்களுக்கு. எனக்கே மறக்குது, எனக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த பையனை கிளிப்பை பத்தான பேசியிருந்தேன். நாங்க மாட்டிப்படி கிளிப்பை பூரா யார் பறிக்கிட்டு போறது? அது யார் எடுக்கான்னு பார்த்த அன்னைக்குதான் இருக்கு. வார வார வாங்கி வாங்கி மாட்டிதான் பார்த்தேன். இந்த பையனை கிளிப்பே நம்ம வேண்டாம் வாங்கி மாட்டாம இப்ப விட்டு வச்சிருக்கேன். சரி, இந்த ஓனர் உங்க துணியை பிடிங்க, நான் போட்டு. நீ உன் வீட்டுல எத்தனை கிளிப்பு வச்சிருக்கான்? என் வீட்டில் கிளிப்பே இல்லை ஓனர், நான் ஒரு டஜன் கிளிப்பு வாங்கி வச்சிருக்கேன், அதான் மாட்டுவேன். நான் அந்த கிளிப்பை தான் சொல்லியே. ஓனர், கிளிப்பு அப்படின்னு சொல்லுங்க. சரி சரி போதும், ரொம்ப நாகரிகமாக பேசாண்டா. உனக்கே ஒரு இங்கிலீஷ் வார்த்தையும் தெரியாது, எல்லாத்தையும் நான் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு வந்து சொல்லி தர வரியோ? வந்தான் சுட்டான் தின்னான் போனான் ரிப்பீட்டு. எத்தனை வாட்டி தான் வருவான் சுடுவான் போவான் திம்பான் ரிப்பீட் பண்ணுவான்னு தெரியல. என்ன ஓனர் புலம்பிட்டே இருக்கியா? இந்த சேகர் தான் சொல்லியே. சேகருக்கு என்ன ஓனர்? வந்தான் சுட்டான் தின்னான் ரிப்பீட்டு. வந்தான் சுட்டான் தின்னான் ரிப்பீட். மறுபடியும் வந்தான் சுட்டான் தின்னான் ரிப்பீட். என்னது ஓனர் வந்தான் சுட்டான் தின்னான் போன ரிப்பீட்ங்கறியல? என்ன ஏதோ புது படம் ஏதோ பாத்தீங்களோ? நான் இங்கிலீஷ்ல பேசியே உனக்கு ஒண்ணும் புரியாது. நீ போய் வேலை பாத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். போங்க ஓனர், உங்களுக்கு துணியெல்லாம் அழிட்டு வந்து கொடுத்தேல, எனக்கு இதுவும் வேணும் என்னவும் வேணும். நான் போறேன், அதுலயே சிமெண்ட்ல கிடந்து நான் ஆறட்டோன்னு விட்டுருக்கணும், அப்பதான் தெரிஞ்சிருக்கோம். பெரிய இங்கிலீஷ் டீச்சர், வந்தான் சுட்டான் தின்னா போனா ரிப்பீட், வந்தான் சுட்டான் தின்னா போனா ரிப்பீட். நீ எதுக்கு நான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறா? வந்தான் சுட்டான் தின்னா போனா ரிப்பீட். நீங்க தானே ஓனர் சொல்லி தந்தியா இங்கிலீஷ்னு சொல்லி? குழப்பம் இவளுக்கு ரொம்ப அதிகம் தான். இவன் எந்தாலும் ஒழிஞ்சு போனா ஆளே காணும். ஏனி வரட்டும், உன்னை கேள்வி கேட்காம விடப்படாது. இந்த குழந்தை முதவி நிக்காலேருந்தே இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இல்லை என்ன, ஓயாம இங்கே உள்ள போறா வெளியே போறி இருக்கு? கேக்கு கூட பதில் சொல்ல முடிந்து ஓடியா? அப்படி என்ன பயண தோசை சொல்லியா? போய் பாப்பா என்னதான் செய்யணும்.
நீ எப்பவும் போல நம்ம வீட்டுல திங்க திங்க விடுதானே? அப்படியே திங்க முடியாதுக்கா, கண்மணி பிடிச்சது தான் நானு திம்மேன். ஏல அவளுக்கு அவ அம்மா 90 வயசுல ஒரு கலவன மாப்பிள்ளை பாத்துக்கலாம், நீனும் அவனே கல்யாணம் பண்ணிக்கிறியா? போறேன் நான் போறேன், அங்க தோசை கல்லோட எரிஞ்சு போனாலும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த